U7 தமிழ் பக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று பிளவா ஆண்டு மாசி மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை, பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி. இன்று 12 ராசி நேயர்களுக்கும் பலன்களும் பரிகாரங்களும் பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று சற்று மன குழப்பங்களும் மன உளைச்சல்களும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஆகவே முக்கியமான முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் மேஷராசி நேயர்கள் பிரதோஷமாக இருப்பதனால் மாலை நேரத்தில் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வணங்குவது, நந்தி தேவருக்கு தீபமேற்றி வழிபடுவது சிறப்பு. ரிஷபராசி நேயர்கள் இன்றைய தினத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது சிறப்பு. காலை முதல் மாலை வரை அலுவலக வேலைகள் அதிகமாக இருக்கும் காரணத்தால் உடலில் நல்ல சோர்வும் மனதில் குழப்பங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இந்த நாளில் ரிஷபராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்று பிரதோஷமாக இருப்பதனால் சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு. காலை 6 மணி முதல் 7 மணி வரை சந்திரகோரையில் தீபமேற்றி சிவபெருமானை வணங்கினால் ரிஷபராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். மிதுன ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதும் தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மிருகசீரிஷம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மனதில் நல்ல சந்தோஷமும், நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நபர்களால் இன்று நல்ல லாபமும் ஏற்படக்கூடும். மிதுன ராசி அன்பர்கள் இன்று விநாயக பெருமானை வழிபாடு செய்து ஸ்ரீ ராமபிரானை துதித்து தீபமேற்றி வணங்கினால் இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்கள் சந்திரன் இன்று உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அதனால் மனதில் சந்தோஷங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமையப்போகிறது. இன்று பிரதோஷமாக இருப்பதனால் மாலை நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வது நல்லது. கடகராசி அன்பர்களுக்கு இன்று விட்டுப்போன சொந்தங்கள் ஒன்று சேரும். சிம்மராசி நேயர்கள் காலை முதல் மாலை வரை சிம்மராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். ராசிநாதன் சூரிய பகவான் கும்பராசியில் சஞ்சாரம் செய்து இன்று சிம்மராசி நேயர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கும் நல்ல நாள். சிவபெருமானை வழிபாடு செய்து நாளை தொடங்கினால் இன்று நாள் முழுவதுமே நினைத்த காரியம் நிறைவேறும். கன்னிராசி நேயர்கள் இன்று கன்னிராசி நேயர்களுக்கு அமோகமான நாளாக இருக்கும். சந்திர பகவான் இன்று லாபத்தில் இருப்பதனால் வியாபாரத்தில் நல்ல வருமானமும் நல்ல ஒரு உயர்ந்த பதவியை அடையக்கூடிய தருணங்கள் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கன்னிராசி அன்பர்கள் இன்று மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து மாலை நேரத்தில் பிரதோஷ விரதம் இருந்து நந்தி தேவரை வணங்குவது சிறப்பு. துலாம் ராசி நேயர்கள் இந்த நாள் துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல நாளாகவே அமையும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்களும் மனதிற்கு நிறைவான ஒரு நாளாக அமையப்போகிறது. மனதிற்கு பிடித்த ஒரு சில நபருடன் இன்றைய நாளை உங்களுக்கு பொழுதை கழிப்பது உங்களுடைய வாழ்நாளில் எண்ணல் அடங்கா சந்தோஷத்தை நீங்கள் இன்று காண்பீர்கள். துலாம் ராசி அன்பர்கள் இன்று காலை நேரத்தில் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வணங்கி நாளை தொடங்க இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்கள் கேது பகவானால் பல குழப்பங்கள் இருக்கும். இருந்தாலும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று சோமவாரம் பிரதோஷ தினம், சிவபெருமானை வணங்கி நாளை தொடங்க மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். வியாபாரங்கள் அபிவிருத்தியாகும். புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். விருச்சிகராசி அன்பர்கள் இன்று விநாயக பெருமானை வணங்கி சிவபெருமானையும் வணங்க இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்கள் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று பச்சரிசி தானம் செய்வது சிறப்பு. பசுமாடுகளுக்கு அன்னம் அளிப்பது மற்றும் 2 நபர்களுக்கு அன்னதானம் செய்தால் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். மனம் சந்தோஷமடைந்து உடல் ஆரோக்கியமும் மேம்படும். மகர ராசி நேயர்கள் நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம். இன்று திங்கட்கிழமை, சோமவார பிரதோஷம் விசேஷம். மாலை நேரத்தில் சிவபெருமானை பிரார்த்தனை செய்து பிரதோஷ கால பூஜைகளில் கலந்து கொள்வது சிறப்பு. கும்பராசி நேயர்கள் குடும்பத்தில் அதிகமான குழப்பங்கள் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால். சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் செய்வது உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக தோல் சம்பந்தப்பட்ட நோய்களினால் ஒரு சிலர் அவதிப்படலாம். தேவைப்பட்டால் மருத்துவரை சந்திப்பது நல்லது. கும்பராசி நேயர்கள் இன்று காலை நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்து மற்றும் சோமவார பிரதோஷ கால விரதம் இருப்பது கும்பராசி நேயர்களுக்கு குடும்ப சூழ்நிலைகள் மற்றும் அலுவலக சூழ்நிலைகளுக்கு சிறப்பான பரிகாரமாகும். மீனராசி நேயர்கள்
நாள் முழுவதுமே திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியடையும். குடும்பத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் பிள்ளைகளால் மன திருப்தியும் ஏற்படக்கூடும். மீனராசி அன்பர்கள், இன்று மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து துளசி அர்ச்சனை செய்வது மட்டுமல்லாமல் மாலை நேரத்தில் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை அல்லது நரசிம்ம பெருமானை வணங்குவது சிறப்பு. 12 ராசி நேயர்களுக்கும் இன்று ராசி பலன் மற்றும் பரிகாரங்களை பார்த்தோம். இன்றைய ஆன்மீக தகவல். இன்று பிரதோஷம், சோமவார பிரதோஷம், சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த ஒரு நாள். இந்த பிரதோஷ காலம் சிவபெருமானுக்கு மட்டும்தான் உகந்ததா அப்படின்னா, பெருமாளுக்கும் உகந்த ஒரு நாள். ஸோ இன்றைக்கி பிரதோஷத்தில் பெருமாளா எப்படி வணங்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இல்லையா. நரசிம்ம பெருமானுக்கு இந்த பிரதோஷ காலம் ரொம்ப முக்கியம். சிவபெருமான் எப்படி ஒரு ஆக்ரோஷமான தெய்வமோ, நரசிம்மரும் ஒரு ஆக்ரோஷமான தெய்வம். ஸோ பிரகலாதனினுடைய பக்தி அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு பக்தி. பிரகலாதனுக்காக மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்தார். அந்த தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது, பிரகலாதனினுடைய தகப்பனார் அரசனாக இருந்தார் இல்லையா. ஸோ அவர் வந்து அந்த தூணை உடைக்கும் பொழுது நரசிம்ம பெருமான் மனிதனுமாக இருந்து மிருகமுமாக இருக்கக்கூடிய ஒரு அவதாரம். ஸோ கழுத்திலிருந்து கீழே வந்து ஒரு மனிதனாகவும், முகம் வந்து சிம்மமாக இருக்கிறது, சிங்க முகமாக இருக்கிறது. அதனால் நரசிம்ம அவதாரத்தில் இந்த பிரதோஷ நாளில் தான், பிரதோஷ காலம்னு சொல்கிறோம் இல்லையா, சாயந்தரம் 4:30 to 6, அந்த பிரகலாதனினுடைய தகப்பனாரை ஹிரண்ய கசிப்புவை தன்னுடைய மடியில் போட்டு அவர் வந்து அந்த ரத்தத்தை எடுத்து அந்த குடலை வந்து மாலையாக போட்டுண்டார். ஸோ இந்த நேரம் சாயந்தரம் 4:30 to 6, ஏன்னா பிரகலாதனினுடைய தகப்பனார் வந்து வரம் கேட்டார், நான் காலையிலையும் இறக்கக்கூடாது மாலையிலையும் இறக்கக்கூடாது. ஸோ அந்தி வேளை சாயந்தரம் 4:30 to 6, வீட்டு உள்ளேயும் எனக்கு மரணம் இருக்கக்கூடாது, வீட்டுக்கு வெளியிலேயும் மரணம் இருக்கக்கூடாதுன்னு. அதனால தான் வீட்டு நிலைப்படியில் அமர்ந்து, ஒரு மனிதனாலேயும் எனக்கு இறப்பு வரக்கூடாது, மிருகம்னாலையும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரம் இருந்ததுனால நரசிம்ம அவதாரம் எடுத்து பெருமாள் ஹிரண்யகசிபுவை அன்றைய தினத்தில் வதம் செய்தார். ஸோ இந்த பிரதோஷ காலம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு எப்படி நந்தி தேவரை நம்ம வணங்குறோமோ, அதே போல் பெருமாளை வணங்குபவர்கள் இந்த பிரதோஷ காலத்தில் நரசிம்மரினுடைய வழிபாடு சிறந்தது. பானக நிவேத்தியனம் செய்து நரசிம்மரை பிரதோஷ காலத்தில் வணங்க கடன் பிரச்சனைகள் தீரும். இன்றைய ஆன்மீக தகவல் எல்லாருக்குமே ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.